தேனீக்களை பற்றிய தகவல்களை உலகம் அறியும் செய்யும் பயணத்தில் நான் உங்கள் அஜித் மற்றும் அன்பு தென்பனை விருதாச்சலம் கடலூர் மாவட்டம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 100வது வீடியோ. இந்த வீடியோ இவ்வளோ வீடியோ நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நம்மளோட இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக மெயினாக சொல்கிறேன், ஏன்னா ட்ரைனிங் இல்லாமல் அந்த தேனீ வளர்ப்பை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நான் ஆரம்பத்தில் பண்ணும்போது நான் சில கோர்ஸுக்கெலாம் போயிருந்தேன், எனக்கு அவங்க என்னன்னா இந்த மாதிரி தேனீக்கள் வளர்த்தா இவ்வளோ லாபம், இயற்கைக்கு இவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. அந்த ஒரு ஆசையில் தான் நானும் அந்த தேனீ வளர்ப்பு ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, நானும் சும்மா ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். அந்த மாதிரி டைமில் யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் நானும் பார்த்துட்டு தான் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடச்சிது, அங்கே போயிட்டு நானும் கொஞ்ச நாள் இருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் 5 பெட்டி வச்சு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம வந்து பெட்டியை அதிகப்படுத்திட்டு சீசன் தகுந்த போல் அதிகப்படுத்திட்டு போவோம். நமக்கு வந்து கொஞ்சம் தேனீ மலை பண்ண ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு 10,000 தேனீக்கள் மேலே நான் கொட்டு வாங்கிட்டேன். அப்படி கொட்டு வாங்கி வாங்கி தான் நம்ம அது கூட பழகணும். ஏன்னா இப்போ நம்ம தேன் பெட்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு தேனி நம்மளை கொட்டிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. தேனீக்களோட சுபாவம் என்னென்னா கொட்ட தான் செய்யும், ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி கொட்டாமல் இருக்கணுன்றதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு பெட்டி நீங்கள் வாங்கி வச்சாலும் தேனீக்கள் கொட்டுச்சுன்னா மறுபடியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா தேனீக்கில் ஒரு நம்மளோட ஒன்ஸ் ஒரு டைம் கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக வீங்கும். இந்த கை இப்போ நார்மலாக அப்படி இருக்குன்னா கொஞ்சம் இந்த பெருசுக்கு வீங்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து இது அலர்ஜியாக கூட மாறும். அலர்ஜினா இந்த இடத்துல அப்படி கையிலலாம் புள்ளி புள்ளியாக அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டி கட்டியாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் வந்து சரியாயிடும், ரொம்ப நாளாக அது வந்து இருக்காது. லைட்டாக சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா ஜுரம் வரும். இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு 10 தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிக்காது. வீட்டில் எதை கொசு எறும்புலாம் கடிக்கிறதுல அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயினாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது 2 பெட்டி வச்சு பாருங்கள், அந்த அடிப்பாளையை க்ளீன் பண்ணுங்கள், ஸ்டாண்டில் கிரீஸு அந்த இதெல்லாம் தடை வைக்கவங்க. அடுத்தது தேன் பெட்டி ஒரு ஈனம்ல கடித்தாலும் அதை விட்டுட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் அது மேலே என்ன தான் ஆனாலும் நீங்கள் அது மேலே மேலும் மேலும் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஈஸியாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரைனிங் மெயினாக நீங்கள் எங்கே போய் பெட்டி வாங்கினாலும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பெட்டி வாங்குங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆச்சும் தெரியும். அப்போ தான் நம்ம தேனீக்கள்கிட்ட இருந்து கொட்டு வாங்காமல் அது எப்படி வளர்க்கணுன்றத சில டிப்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த தேனீ வளர்ப்பை சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் வச்சு எப்படிலாம் இன்னும் நம்ம பேசிக்ஸ்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா தேனீ வளர்ப்பை பற்றி அவ்வளோ சீக்கிரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிக்கிற விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி தேனீ வளர்ப்பு நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நிறையா ஊரில் இப்போ எல்லாம் வளர்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு பெட்டி வந்து நிறையா வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னே தெரியல. இப்போ எங்கள்கிட்ட தேன் பெட்டியை வாங்க வந்தால் என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே தேன் பெட்டியை ஈவினிங் தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 6 மணிக்கு மேலே தான் பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 5:30 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெட்டியை கொடுப்போம். அந்த ட்ரைனிங்லேயே நம்ம வந்து சொல்லிடுவோம், அந்த ஸ்டாண்டில் வந்து கிரீஸ் தடவுறது, அடிப்பாளையை மெயின்டைன் பண்ணுறது, அடையை எப்படி எடுக்கிறது, ராணி தேனி எப்படி இருக்குன்றதை எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவோம். இதே நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை, அப்படியே வந்து பெட்டி ஆடை எடுக்கிறாங்க அப்படியே கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து சரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எப்படிலாம் பண்ணலாம், எப்படி நம்ம ஆரம்பித்தா அதை வந்து சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக நீங்கள் வந்து ஒரு 2 பெட்டி மட்டும் ஆரம்பத்தில் வாங்குங்க. அதிக பெட்டி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகவே முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பெட்டி வச்சுருந்தோன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதே ஒரு 6 பெட்டி வச்சுருந்திங்கன்னா அதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் போயிடும். அப்படி போகும்போது நமக்கு வந்து போர் அடிச்சிடும், என்னடா இவ்வளோ டைம் போகுது, இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தெரியல, ஈயும் நம்மளை கடிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த தேனீ வளர்ப்பு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். அதனால் நீங்கள் 2 பெட்டியை வச்சு பண்ணும்போது டைமும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரத்தில் வந்து நமக்கு தேன் வந்து இன்னும் அதிகமாக கிடச்சிச்சு, நம்ம அது கூட பழகிட்டோம், கடி வாங்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பெட்டி வந்து டெவலப் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஒரு 6 பெட்டி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான காஸ்ட்டும் அதிகமாகும். நம்ம சரியாக பராமரிக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த ஈக்களும் பறந்து போயிடும், நமக்கு ஃபுல்லாகவே அது வந்து நஷ்டத்தில் தான் அமையும். அதனால் ஒரு 2 பெட்டி வாங்கி வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஃபஸ்ட்டு கற்றுக்க பாருங்கள். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக டெவலப் பண்ணிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 மாதம் இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரீடிங் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தேன் கிடைக்கிற சீசனில் வந்து ப்ரீடிங் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னா 8 செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 5 மாதம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஒரு பெட்டியை வச்சு ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ 2 பெட்டி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2 பெட்டியை வச்சுருக்கீங்க,
இந்த ரெண்டு பெட்டியை நீங்கள் பிரீட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டியை பிரிக்கிறோம். அது பிரித்தோம் அப்படின்னா குயின் இருக்கிற பெட்டி வந்து சீக்கிரமாக அடை கட்டிக்கிட்டு வந்துடும். குயின் இல்லாத பெட்டி வந்து ஒரு மாதம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் நீங்கள் இந்த குயின் இருக்கிறத வந்து மறுபடியும் இன்னொரு டைம் பிரிக்கலாம். இந்த 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 2 பெட்டியை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10-15 பெட்டி வரைக்கும் கொண்டு போகலாம். உங்கள் இடத்தை பொறுத்து இருக்குது, அந்த இடத்துல எவ்வளோ உணவு இருக்குது அதெல்லாம் பொறுத்து இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நார்மலான பிளேஸ்லேயே ஒரு 2 பெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதத்துலேயுமே அந்த 2 பெட்டியை வந்து கம்பல்சரி நம்மளால் 10 பெட்டியாக மாற்ற முடியும். அதுக்கான வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பெட்டி பிரிக்கணும் அப்படின்றலாம். அதுக்கப்புறம் ஏன் பெட்டி பிரிக்கக்கூடாதுன்னு கேட்டால் நமக்கு ஜனவரியிலேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 7 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தேனும் நல்லா ஒரு இது கிராஜுவலாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து தேன் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கும், அந்த தேன் எடுத்து சேல் பண்ணலாம். அடுத்தது ஆகஸ்ட்லேருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் பெட்டியை பிரித்து உங்கள் பகுதியில் யாராவது தேன் பெட்டி வளர்க்குறவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கொடுத்து அந்த பெட்டியை நம்ம சேல் பண்ணி ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம். இந்த 2 வருமானம் தான் இதில் வந்து மெயினாக கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இது போலன் கிடைக்கும், ராயல் ஜெல்லி கிடைக்கும், அப்புறம் அந்த அடையை எடுத்து இது பண்ணலாம் அப்படின்ற போதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அது நமக்கு கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் அப்படின்றது ரெண்டே ரெண்டு இது தான். ஒன்று தேன், இன்னொன்று இந்த இதுதான் தேன் பெட்டி வந்து பிரித்து கொடுக்கறது. இது ரெண்டு தான். நீங்கள் அதிகமாக பெட்டி வாங்காதீங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்க வந்து நமக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தேன் பெட்டி எடுத்து செக் பண்ண, இங்கே எப்படி தேன் பெட்டி வாங்கியிருக்காங்க அது எப்படி எடுத்து செக் பண்ணுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. எப்படி செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளூ பாக்ஸில் வந்து 6 ஃப்ரேம் இருக்கும். அந்த 6 ஃப்ரேமே எடுத்து கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சுட்டாங்கன்னா அப்போ அந்த பெட்டியில் இருக்கிற வெளில போயிருக்க ஈ எல்லாமே பெட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா இங்கே ஈயே இல்லை, ஒரு அடை கூடமே எங்கள் உள்ள இல்லைனா என்ன நினச்சிங்கன்னா ஈ எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வேறு இடத்த தேடி தான் போகவே பார்க்குமே தவிர அந்த பெட்டிக்கு வந்து மறுபடியும் தங்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் எடுத்து அதை நம்ம வந்து செக் பண்ணணும். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு கூட அவங்க எடுத்ததை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க தேனி வளர்ப்பு மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த தேனி வளர்ப்பை பண்ணுங்கள். இல்லைன்னா நிச்சயமாக பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தேனி வளர்ப்பு இப்போ வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேனி வளர்க்குறவங்கள என்றைக்குமே தேனிக்கில் வந்து கண்டிப்பாக நஷ்டத்தில் கொண்டு போய் விடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கிழ இடத்துல இருந்துச்சு அந்த இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல செல்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வளர்க்குறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா வளர்க்குறவங்களுக்கு தேனும் கிடைக்கும். தேனீக்கிழத்தை கொட்டு வாங்கினா அது அந்த விஷத்தன்மையால் நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தனியாக அந்த தேனீக்கிழக்கு எப்படி கொட்டு வாங்குறது, அந்த கொட்டுறதுல என்ன நன்மைகள் இருக்குதுன்னு தனியாக நான் ஒரு வீடியோவில் கூட போடுறேன். இந்த வீடியோவில் என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேனீக்கிழ வந்து ட்ரைனிங் இல்லாமல் கண்டிப்பாக வளர்க்கவே வேணாம். வளர்த்தனா நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்ன்ற விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதே உங்களுக்கு இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மிக முக்கியமான டாப்பிக்கு நான் உங்களுக்கு வந்து சண்டே சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து மறக்காமல் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேனி வளர்ப்பை உலகம் அறிய செய்யும் பயணத்தில் நான் உங்கள் அஜித் மற்றும் அன்பு தேனி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.